Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபிஷ்போன் ஸ்டிச்சும் பட்டன் ஹோலோட இன்னொரு டைப் தான். நாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ்போன் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி மூணு லைன் வந்து பேரலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபிஷ்போன் ஸ்டிச் வந்து நம்ம எந்த மாதிரி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபிஷ் போன் வந்து எந்த ஷேப்பில் வருமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் தான் நம்ம இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து எப்போ மாதிரி ஜரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ்போன் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் த்ரெட்டை வந்து கிளாத்தோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் இருக்கக்கூடிய லைனில் இந்த மாதிரி இன்க்ளைன் லைனில் ஒரு லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டுட்டு பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அது மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்க லைனில் லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங் இன்க்ளைண்டாக நீங்கள் வந்து போடணும். போட்டுட்டு பட்டன் ஹோல் கிழிக்கிற மாதிரி இழுத்துட்டு த்ரெட்டை ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டியான ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச்சிங் போட்டோமோ அதே ஷேப்லேயே நம்ம வந்து தொடர்ந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வரப்போகிறோம். நம்ம வந்து போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சிங்குமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் எந்த அளவு கேப்பில் நீங்கள் வந்து போடுறீங்களோ அதே அளவு கேப்பில் வந்து ஃபுல் ஸ்டிச்சிங்குமே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கேப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வாங்க. இதுவும் நம்மளோட பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட இன்னொரு டைப் மாதிரி தான். இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஃபில்லிங்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் இதே ஷேப் தான் நமக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபிஷ்போன் ஸ்டிச்சிங் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லீஃப் ஃபில்லிங் அந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபிஷ்போன் ஸ்டிச்சிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிஷ்போன் ஸ்டிச்சிங்கை வந்து ரொம்பவே நல்லா வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு ஃபிஷ்போன் ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே ஈஸி தான். ஏன் அப்படின்னா அதே மெத்தட் மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஆனால் நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். என்னோட சேனலை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சிங்கோட ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணலாம். நான் வந்து இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங்கோட ஃபோட்டோஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஆரி ஒர்க் வந்து பேசிக்லேருந்து ரொம்பவே டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலில் நான் வந்து பேசிக்லேருந்தே வீடியோஸ் வந்து நான் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆரி ஒர்க் டுட்டோரியல்ஸ் அப்படி இல்லைனா ஆரி ஒர்க் ஃபார் பிகினர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எதை கிளிக் பண்ணாலும் அந்த ரெண்டு டாப்பிக்கில் எதை கிளிக் பண்ணாலுமே நான் என்னோடய சேனல் வீடியோஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து எல்லாமே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஆரி ஒர்க் வீடியோஸ் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய வீடியோக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஆரி ஒர்க் வீடியோஸ் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எண்டில் வந்து நம்ம எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி சென்டர்லேயே நம்ம வந்து ஆரி நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். எண்டு நாட் போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டிச்சிங்கை வந்து சென்டர் லைன்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஜரி த்ரெட் வச்சு ஃபிஷ்போன் ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட்லையும் ஃபிஷ்போன் ஸ்டிச்சிங்கை வந்து போட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மூணு லைன் வந்து பேரலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்போன் மாதிரி வி ஷேப்பில் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க.
எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சென்டர் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டர் லைனில் கரெக்டாக த்ரெட்டை வந்து கிளாத்தோட கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேல் பக்கம் இருக்க லைனில் ஒரு லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங், இன்க்ளைன் லைனில் லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி த்ரெட்டை இழுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இன்க்ளைண்டாக ஒரு லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங், பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி த்ரெட்டை இழுத்துருங்க. இழுத்துட்டு அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் ஒரு சின்ன லென்த்தியான ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் நம்ம வந்து எந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு கரெக்டாக மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதே அளவில் தான் நம்ம வந்து இனி போட போகிற எல்லா ஸ்டிச்சிங்குமே இதே அளவுக்கு கேப் இதே அளவு லென்த்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த இன்க்ளைன் ஷேப் வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இன்க்ளைண்டாக தான் நமக்கு இருக்கணும் ஸ்டிச்சிங். அப்போ தான் நமக்கு ஃபிஷ் போன் ஸ்டிச்சிங் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இனி நம்ம வந்து ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சும் நம்ம வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். பிகினர்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சம் லென்த்தியான லைன் போட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியான அளவுக்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். எண்டில் வந்து நம்ம வந்து சென்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நம்ம வந்து கரெக்டாக சென்டர் லைன்லேயே நம்ம வந்து ஆரி எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆரி எண்டு நாட் போட்டு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சும் நம்ம வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஜரி த்ரெட் வச்சும் போட்டுட்டோம், சில்க் த்ரெட் வச்சும் போட்டுட்டோம். இதே மாதிரி பிகினர்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச்சிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சும் இந்த ஸ்டிச்சிங்கை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால பிகினர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக சில்க் த்ரெட் வச்சு ஃபிஷ் போன் ஸ்டிச்சிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜிலும் என்னோடய சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.